நேற்று சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று தமிழக அரசின் பிளஸ் டூக்கான பொதுத் தேர்வு வந்து ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்காக இன்று தலைமை செயலகத்தில் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் உயர் அதிகாரிகளின் தலைமையில் இன்று காலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்று பார்த்தால், கொரோனாவால் மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதில் அரசு தெளிவாக உள்ளது. அதில் எந்த விதமான சமரசமும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மாணவர்கள் பிளஸ் டூ முடித்துவிட்டு ஹையர் ஸ்டடிக்கு போகிறதுனால அவர்களுடைய பிளஸ் டூ மதிப்பெண் வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதால் அதில் சம்பந்தமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலையிலும் அரசு உள்ளது என்று அறிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வை வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அப்படி இல்லைன்னா இந்த தேர்வை கேன்சல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத பற்றி ஆராய்வதற்கும், இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கும் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இன்றும் நாளையும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அதன் அடிப்படையில் தேர்வு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி இரண்டு நாட்களுக்குள் முடிவு வந்து தெளிவானதாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்களா இன்று அறிவித்துள்ளார். இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வானது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி கருத்து கணிப்பு நிலைக்கு சென்றாலுமே கூட பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இங்கு தேர்வு ரத்து செய்யப்படுவதே விரும்புகிறார்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சிபிஎஸ்இ பிளஸ் டூ எக்ஸாம் கேன்சல் பண்ண அந்த விஷயம் வந்து பார்த்தீங்களா மிக முக்கியமானதாக இங்கு பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்களா நாங்கள் ஒரு தெளிவான முடிவை ரெண்டு நாட்களில் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை பிளஸ் டூ பொதுத் தேர்வானது ரத்து செய்யப்பட்டால் அவர்களுக்கு மதிப்பெண்கள் எதன் அடிப்படையில் வழங்கப்படும், அப்படி மதிப்பெண்கள் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, மாணவர்கள் ஹையர் ஸ்டடிக்கு போகும்போது அவர்களுடைய எந்த தகுதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்களா ஹையர் ஸ்டடியில் அவர்களுக்கு இடம் கொடுப்பார்கள் போன்ற சவாலான கேள்விகள் இரண்டு நாட்களுக்குள் வரப்போகும் முடிவை எதிர்நோக்கி இருக்கும் மிக முக்கிய சவால்களாக பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் அந்த முடிவானது மாணவர்களுடைய நலனையும் மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் சிறந்த முடிவாக இருக்க வேண்டும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது.